மாவட்டத்தை மாலை வணக்கங்கள். லட்சுமி கிரக வேர்ல்ட்வைட் மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் சார்பாக நடக்கிற இந்த ரீட்டைல் எஸ்மீட்டுக்கு வந்திருக்க அனைவரையும் மறுமுறை வருக வருக என வரவேற்கிறோம். நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து சார் ரொம்ப அழகாக ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு போனார். யார் அப்படின்னா திரு குமரவேல், ஜெனரல் மேனேஜர் லட்சுமி கிரக வேர்ல்ட்வைட் கோயம்புத்தூர். அவருக்கு ஒரு அழகான கைத்தட்டல் கொடுத்துடலாம். நம்ம என்ன அழகாக தூக்கத்தை பற்றி வந்து இதை விட பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா தூக்கம் எவ்வளோ முக்கிய மனுஷனுக்கு, நம்ம எப்படி அழகாக தூக்கத்தை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லக்ஷ்மி கிரக வேர்ல்ட்வைட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இட் பிலாங்ஸ் டு சந்திரா குரூப். அண்ட் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, ஹோம் டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், எஜுகேஷன், ட்ரேடிங் அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடுடைய லைசன்சிங். ஸோ அப்படிப்பட்ட லக்ஷ்மி கிரக வேர்ல்ட்வைட் இந்த ரீட்டைலர்ஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மழையும் தாண்டி வந்திருக்க எல்லாருக்கும் எல்லாரும் மறுமுறை வருக வருகனு வரவேற்கிறோம். என் பேர் தமிழரசன். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எல்லாருமே நான் சொன்ன மாதிரி டிராஃபிக்கை தாண்டி வந்திருக்கீங்க, மழையை தாண்டி வந்திருக்கீங்கன்னு போது சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும், எல்லா செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஒரு சின்னதாக ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். எவ்வளோ பேர் கேம்னா பிடிக்கும் லைஃப்பில், ஜாலியாக இருந்தவங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேர் வேலை இருக்குதா, டெய்லி வேலை இருந்ததாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி டே டைமில் எவ்வளோ சீரியஸாக இருக்குமோ அதே மாதிரி நைட்டில் எப்படி வந்து கரெக்டாக தூங்கப்படுமோ அது மாதிரி கேம்ன்றது வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் அப்படின்னும் போது கேம் விளையாடலாம் அப்படி இந்த மைக்கோட ஸ்பீட் வால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேம் விளையாடலாம் அப்படின்னும் போது, சரி பலதரப்பட்ட மக்கள் வேறு வேறு இடத்துலேருந்து வரவங்களுக்கு கேம் நடத்தலாம் அப்படின்னா, ஒரு ஆய்வு என்ன சொல்லிச்சுன்னா, எல்லாரையும் பொதுக்குன்னு ஸ்டேஜுக்கெலாம் கூப்பிட்டு அதை உட்கார இடத்துலேருந்தே விளையாடட்டும், கொஞ்சம் ஈஸியாக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எவ்வளோ பேர் உட்காந்து இடத்துலேருந்து விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? உங்களை இடத்த விட்டு எழுப்பே மாட்டோம், உட்காந்து இடத்துல விளையாடலாம், பரவாயில்ல, சூப்பர். எவ்வளோ பேர் வந்து என்னை கூப்பிடாதப்பா, வேறு யாராவது ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கோ, நான் உட்காந்துன்னா பார்க்குறேன்ற மாதிரி எவ்வளோ பேர் இருக்கீங்க? மற்றவங்களை கூப்பிட்டு என்ன டிஸ்டர்பே பண்ணாத ஏன் சார் பாருங்க, இவ்வளோ பேர் இவங்களெல்லாம் நோட் பண்ணிக்கப்போ அவங்கள தான் ஃபஸ்ட்டு கூப்பிட போகிறோம். யாரெல்லாம் வந்து உட்காந்து பார்க்குறேன் நீங்களும் உங்களுக்கு சும்மா விட போகிறதில்ல, நீங்கள் தான் வந்து விளையாட போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன கேம் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி, என்னென்னா இந்த பவுலுக்குள்ளே ஒரு சாக்லேட் இருக்குது, ஓகேங்களா, நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. இதில் எவ்வளோ சாக்லேட் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி கேம். உட்காந்துருந்து வந்து அதிகபட்சம் இவ்வளோ தான் மூமெண்ட், உங்களோட வாய் மூமெண்ட் மட்டும்தான். இதில் எவ்வளோ நம்பர் இருக்குன்னு யார் கரெக்டாக சொன்னீங்கன்னா அவங்க இதுக்கு மொத்த சாக்லேட் கொடுத்தாருனாங்க. இங்கேருந்து ஆரம்பிக்கலாம், யாரும் ஆரம்பிக்கலாம் சார். இதுக்குள்ளே எவ்வளோ சாக்லேட் பின்னாடி இருக்க வரேன் நான், யாரும் சொல்லலாம். அப்படியே பார்த்து கெஸ் பண்ணுறீங்க. 15, 14, 800 பார்த்தீங்களா, 800 பார்த்தீங்களா, கரெக்டுமா தெரியலன்னா பார்ப்போம். ஒரு 14 தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் பின்னாடி இருக்க வரேன், அவங்க நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ சாக்லேட் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் சார். 12 சார், பெண்கள் கால்குலேஷன் பண்ணுறது. ஓ, நம்பர் எழுதிக்கிறார் ஞாபகம் மறந்து போகிறேன் இங்கே சொல்லலாம் சார். 13, நான் ஃபாஸ்ட்டாக பின்னாடி வரேன், உங்கள் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 13, இங்கே பின்னாடி வரேன், பின்னாடி வரலாம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் தான் உங்கள் பக்கம் நான் வரேன். 12, யாராலும் கை தோண்டி உங்களை நம்பர் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஃபாஸ்ட்டாக. 12, யாராவது வேணா கையில் வாங்கி வெயிட் பார்த்து கூட சொல்லலாம். ஆ சார் கேட்குறாரு. 11, யாரும் ஒரு 50-60 வர மாட்டேங்குது, எல்லாம் 10-12. 18, சார் தான் இப்போதைக்கு லீடிங் இந்த பக்கம். 17, ஸோ லாஸ்ட்டாக யாராவது 2-3 பேர் நான் பின்னாடி வரேன். இதுக்குள்ளே எவ்வளோ சாக்லேட் இருக்குன்னு கெஸ் பண்ண போறீங்க. இட்ஸ் அ ஜஸ்ட் அ கேண்டி கெஸ் கேம். யூ கேன் கெஸ் வாட் எவர் தி நம்பர் இன்சைட். 13, 13, நீங்கள் சொல்லலாம் சார். லாஸ்ட்டாக ஒருத்தர் ரெண்டு பேர். 16, யூ வாண்ட் டு கெஸ். 14, ஸோ 14 தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, கரெக்டாக இருப்பா. லாஸ்ட்டாக யாராவது ஒருத்தர் கான்ஃபிடன்ட், அவங்க சொன்னதெல்லாம் தப்புங்க, நான் சொல்கிறேன் பாருங்க கரெக்டான நம்பர் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய யாராவது கான்ஃபிடண்டாக இருக்கீங்களா? 10 சார், கான்ஃபிடண்ட்டா சார்? 2000 ரூபா பிட்டு, ஓகேங்களா? 3000 ரூபா பிட்டா? 3000 ரூபா நோட்டு வந்துடுச்சா? சரி சார், 9000 ரூபா பிட்டு சார். 10, ஆ பரவாயில்ல, பேமெண்ட் வரது இல்லை, இங்கே நமக்கு முடிவாயிடுச்சு. நீங்களே என்னலாம் சார், இங்கே நீங்களே வச்சு அப்படியே எண்ணுகள் எத்தனை இருக்குன்ட்டு இந்த சாக்லேட்டில் கூட ஆட் பண்ணிக்காதீங்க. யாரெல்லாம் 10-15 இருக்கும் சொல்ல கை தூக்கலாம். 14 சொன்னாலும் கை தூக்கலாம். 14, வெரி குட். சொன்னாமல் தூக்கலாம் தான் சொல்ல, ஜெயிஸ்ரீங்கன்னு சொல்லலை, நீங்களாம் கையை அப்படியே போட்டுடலாம், தப்பான நம்பர் நினைக்கிறேன். 13, யாராவது சொன்னீங்களா? வெரி குட், நீங்களும் கையை ஸ்லோவாக கீழே போட்டுடலாம். யாராவது என்ன சார் நம்பர்? 17, யாராவது சொன்னீங்களா? 17.5, பாருங்க நான் கை தூக்குறேன், எனக்கு துணைக்காக ஒருத்தர் கை தூக்கிட்டே இருக்காரு. 17.5, யாரும் சொல்ல, கரெக்டாக நம்பர் சொல்லுங்க சார். 17, யார் சொன்னீங்க? நீங்க ஸ்டேஜுக்கு வரலாம், வரலாம் சார். ஸோ உங்களுக்கு இப்போ எல்லாருடைய வரமான கை தட்டு விட. சொல்லுங்க சார், பாட போறீங்களா, டான்ஸ் ஆட போறீங்களா? புது விதமா தான்
உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். ஃபர்ஸ்ட் உங்கள் பேர், உங்களோட கடை பேர், எந்த ஏரியாவில் வரீங்க அறிமுகப்படுத்தி? ஸ்ரீனிவாசன், கல்பாக்கம். கல்பாக்கத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இவர்கிட்ட அதுக்காக ஒரு அழகாக கை தட்டு கூட எவ்வளோ தூரத்தில் வந்திருக்காரு. இல்லைங்க சார், இல்லைங்க சார், சாக்லேட் கொடுத்துட்றோம் உங்களுக்கு. எல்லாம் நீங்கள் பாடணும்னா டான்ஸ் ஆடணும், மென்டலாக நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு வாங்க. ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும், இப்போ நார்மலாக உங்கள் கடைக்கு வர கஸ்டமர்ஸ், இப்போ சார் வந்து தூக்கத்தை பற்றி அழகாக ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு, அவங்க வந்து இந்த மாதிரி படுக்கையில் தலைகணை வாங்க வரும்போது அவங்களோட முக்கியமான ரெக்குயர்மெண்ட் ஏதாவது ஒன்று ரெண்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். ஏரியாவில் இல்லையா சார்? இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்ன பண்ணுறீங்க? நான் வந்து மில்க் செக்ஷன். சரி, மில் செக்ஷனில் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் சம்மந்தமான கேள்வி நான் ரெடி பண்ணிட்டு வரேன். நான் தேங்க்யூ ஒன் செகண்ட் இருக்க பலமான கேட்டு வச்சுருங்க சார். சாக்லேட் ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த ஒரு நோட்டோட நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியாக மங்களகரமாக வந்து ஒரு விஷயம் செஞ்சு ஆரம்பிப்போம். என்ன பண்ணுவோம்? குத்து சாமி பாட்டு சார். அதுக்கு தான் யாரும் ஆடி தெரியுது, நீங்கள் தான் ஆரம்பிக்க போகிறீங்க. நான் அது எங்கள் அஜெண்டாலே இல்லை, மறந்து போயிடுறேன் நான் அதை. சரி, எனக்கு ஒரு ரெண்டே ரெண்டு பாட்டு, எல்லாரீஸ்வரி மாதிரியோ இல்லை வீரமணிதாசன் சார் மாதிரியோ ஒரு ரெண்டு லைன். விநாயகர் பாட்டும் பண்ணலாம்.